ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்சியில் இருந்து எப்படி வந்து எஸ்பிஐ ஃபாஸ்டேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பண்ணால் டேஷ்போர்டில் ஃபாஸ்டேக் இருக்கும், அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பை ஃபாஸ்டேக் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து கிளிக்கர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து லாகின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஎல்இ லாகின் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ விஎல்இ லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வந்து லாகின் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா டேக் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன டேக் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வெஹிக்கல் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி வந்து 10 இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ 10 மேலே வேணால் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட், அதில் வந்து எஸ்பிஐ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்ப போகிறோம். இது ரீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சிஎஸ்சியோட பாஸ்வேர்டு கேட்கும், அப்புறம் வேலட் பின் கேட்கும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டேக் பர்ச்சேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலமா ஃபாஸ்டேக் வந்துடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி லாகின் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலட் டாப்அப் ப்ராசஸ்க்கு வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது பின்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எஸ்பிஐ என்ன பேங்க்கோ செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ டாப்அப் பண்ணணுமோ அந்த டாப்அப் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சிஎஸ்சி யூசர் நேம் அண்டு வேலட் பின், சாரி சிஎஸ்சி பாஸ்வேர்டு அண்ட் வேலட் பின் போட்டு டாப்அப் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலட் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஒன் ஹவர் டூ வந்து ஒரு 5 hours வந்து உங்களுக்கு வேலட் டாப்அப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து வேலட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது ஓகே ஆச்சுன்னு செக் பண்ணிக்கோ, அதுமாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட் ரெடி. ஸோ இது லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃபர்கார்ட்டில் போயிட்டு உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, என்னென்னா ஃபாஸ்டாக் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மை ஃபாஸ்டாக் ஆப்பை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வெஹிக்கல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற வெஹிக்கல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐடி லாகின் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா இது லிமிட்டட் கேஸ் வரும், அதில் வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ ஓடிபி ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வெரிஃபை பண்ணலன்னா ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வெரிஃபை ஆகும். அடுத்தது பேன் நம்பர். ஸோ கஸ்டமரோட பேன் நம்பர் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேன் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி நேம். ஸோ கஸ்டமரோட நேம் வந்து எப்படி பேனில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் அது எப்படி இருக்குது, நேம் எப்படி இருக்குன்னு தெரிலனா பேன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் சிஎஸ்எஃப்ல போனீங்கன்னா பேன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அதில் ஐடி டீட்டெயில் செக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனில் எப்படி நேம் இருக்குன்னு ஷோ, அதை பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து சூஸ் டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ அந்த ஐடி டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன இருக்குன்ட்டு ஷோ ஆகும். அதை வந்து இங்கே கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அது கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, செக்ஸ்டர்ஸில் வேலிட்டி டீட்டெயில்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேலிட்டி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 minutes, சாரி அந்த ஒரு 5 seconds to 10 seconds வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பேன் வெரிஃபைடு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ பேன் வெரிஃபைடு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபாதர்ஸ் நேம். ஸோ வந்து அப்ளிகண்ட்டோட ஃபாதர்ஸ் நேம் எதுவோ அது கரெக்டாக கேட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். ஸோ அந்த செலக்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதில் செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சைடில் வந்து வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சைடில் வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வரும். அதுக்கு முன்னாடி இந்த டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சக்ஸஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து சவுத் இந்தியா கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு சிட்டி உங்களுக்கு எந்த சிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பின்கோடு வந்து என்ன பின்கோடு அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வெஹிக்கல் டீட்டெயில். ஸோ வெஹிக்கல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வெஹிக்கல் கிளாஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வெஹிக்கல் நம்பர். ஸோ எந்த வெஹிக்கல் நம்பரோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வெஹிக்கலுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு வந்து அதே ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் வெரிஃபை கொடுத்தோன்னே லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த வெஹிக்கல் நம்பருக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் இது ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது க்ளோஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேஸ் நம்பர். ஸோ ஆர்சி புக் காப்பியில் என்ன சேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த சேஸ் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் நம்பர். ஸோ இன்ஜின் நம்பரும் ஆர்சி புக் காப்பி பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷன். ஸோ எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷனோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்சி புக் காப்பியை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக். ஸோ வந்து மேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது தான் மேக். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆர்சி புக்கில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மாடலும் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் காப்பிலேயே இருக்கும். ஓனர் நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் காப்பியில் ஓனர் நேம் ஆப்ஷனில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கலர். ஸோ வெஹிக்கல் கலர் அதுலேயே ஆர்சி புக் காப்பிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெஹிக்கல் கலர் அதை வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி டேக் ஐடி மேப்பிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் பை பண்ண பார்த்து டேக் ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த டேக் நம்பரோ டேக் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கீழே ரெண்டு டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு மேலே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட்டில் பேனு ஆதார் ஆர்சி புக் மூணும் வந்து அப்லோட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே லாஸ்ட்டில் வந்துட்டு டேக் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது பண்ணனையும் பார்த்து போகிறோம். அதில் ஓகே கொடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு டேக் சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ டேக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ இன் கேசஸ் உங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு இது கரெக்டாக எனக்கு தெரியல அப்படின்னா அதே மாதிரி ஃபாஸ்டேக் ஆப்பில் போயிட்டு வெஹிக்கல் நம்பரை என்ட்ரி பண்ணி செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி ஷோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் இமேஜ் அப்லோட் ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டேக் நீங்கள் அப்ளை பண்ணோடனே இந்த ஆப்ஷனில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கல் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் இது வந்து ஆர்சி புக் காப்பி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணுறது எல்லாமே இமேஜில் அதுவும் 250 KB வந்து இருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது அப்லோட் ஆக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபிட்மெண்ட். ஸோ அதில் போயிட்டு மொபைல் நம்பர் அது வெஹிக்கல் நம்பர் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபாஸ்டேக் போர்ட்டல் பண்ணுன்னா காப்பி வரும். ஓகேங்களா? அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு அதில் கையெழுத்து போட்டு ஃபாஸ்டேக்கும் அதையும் கொடுத்துருங்க. அதேமாதிரி ஃபாஸ்டேக் வந்து வெஹிக்கலில் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருங்க, கையில் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்டேக் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி தான் வரும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், டேக் டீட்டெயில்ஸ் வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அதில் மொபைல் நம்பர் கஸ்டமரோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்தோடனையும் டேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வரும். ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி ஆனால் டேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டேக் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வியூ ஃபுல் டீடைல்ஸ். ஸோ நம்ம என்ட்ரி பண்ண டீடைல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வெவிக்கல் இமேஜ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் அன்பிளாக் பிளாக்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறது இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்லோட் பண்ண வெவிக்கலோட இமேஜ் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ். ஸோ செக் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்காகனா இது பேலன்ஸ் ஃபாஸ்டாகில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாமே. ஸோ அது பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா டேக் ரீச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி டேக் ரீசார்ஜ், ஸோ அதுக்கு டேக் ரீசார்ஜ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் வெஹிக்கல்ஸ் டீடைல்ஸ் ஷோ ஆகும். அதில் ரீசார்ஜ் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரி பண்ணிங்களோ என்ட்ரி பண்ணிட்டு ரீச் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து ஃபாஸ்டாக வந்து ரீசார்ஜ் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிப்போர்ட். ஸோ வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டாக போட்டிருக்கீங்கிறது இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா டேட் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதில் ஷோ, எவ்வளோ டேக் போட்டிருக்கீங்க இன்னும் ஃபுல்லாமே இதில் ஷோ. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் டீடைல்ஸ். ஸோ வந்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்தெந்த ஃபாஸ்டாக் எவ்வளோ ரீசார்ஜ் ஃபஸ்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டேக் டீடைல்ஸ். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ ஒன் மந்த்துக்கு பண்ண டீட்டெயில்ஸ் வேணா நீங்கள் ஒன் மந்த்துக்கு டேட் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் டேட் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண வெஹிக்கிளோட ஒவ்வொரு டெபிட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 45 டெபிட், 75 டெபிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோலும் கிராஸ் ஆன அமௌண்ட் டெபிட்டான டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஒரே இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், எந்த ஃபாஸ்டாக் டோலில் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்கிறது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 75 டெபிட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகிருக்கு, எப்போ அமௌண்ட் டெபிட்டாகிருக்கு, அதே எந்த டோலில் டெபிட்டாகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேக்கோட அமௌண்ட் டெபிட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ரிப்போர்ட் வந்துடும், ஓகேங்களா. அடுத்து டேக் டீட்டெயில். டேக் டீட்டெயில் அதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் போட்ட டேக்கோட வெஹிக்கல் நம்பரை என்ட்ரி பண்ணி வேற ஏதோ அந்த டேக் கேன்சல் ஆயிருக்கா, இல்லை இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு ஏதோ வண்டி டேக் இருக்கா இல்லையான்னு இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபாஸ்ட் டேக் ஆப்னு செக் பண்ணிக்கலாம், இதுலேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்டேக்கில் போகிற ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.